இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 600 யூசி இருக்குது. இப்போ நான் இதை கலெக்ட் பண்ணி அப்படியே நம்ம ரிடீம் பண்ணிடுறோம். இப்போ நான் வந்து 600 யூசி வந்துருச்சு. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாள் அவங்ககிட்ட மாண்டேஜ் மூலமாகவும் வீடியோ மூலமாகவும் பேசிட்டுருந்தேன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு புது விதமான இதுவாக, ஒரு எனக்கு தெரிஞ்ச வீடியோ மூலமாகவும் இல்லை எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் மூலமாக அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலாட்டி கமெண்ட்ஸில் ஏதாவது இது சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோஸில், அப்கமிங் வீடியோஸில் அந்த இதெல்லாம் நான் மாற்றிக்கிறேன், சேஞ்ச் பண்ணுறேன். சரி, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் காயின்ஸை வச்சு நான் உங்களுக்கு லைவாக யூசி ரெடிம் பண்ணி காட்ட போகிறேன். அதான் அதை பற்றி தான் இந்த வீடியோ. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் முன்னாடி வச்சுக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? சரி ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகிறோம். ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு இஸ்ரேல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு விபிஎன் வரும், முதலேயே வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ அதனால எனக்கு ஓப்பன் காட்டுது. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ரேல்னு ஒரு கண்ட்ரி இருக்கும், அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல் ரெண்டு கண்ட்ரி மட்டும் ப்ரோ இருக்கும், மற்ற அஞ்சு கண்ட்ரியில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதுக்கப்புறமா செலக்ட் பண்ணோடனே கனெக்டிங் அப்படின்னு காட்டும் கீழே, அது கனெக்ட் ஆனோடனே கனெக்ட் ஆனோடனே நம்ம பப்ஜி மொபைலுக்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம நேராக பப்ஜி மொபைல் ஓப்பன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நம்ம விபிஎன் போட்டு கனெக்ட் பண்ணி இது பண்ணுறதால ஆப்வியஸாக ஒரு 20 செகண்ட் கவுண்ட் டவுன் காட்டும். அது வரமா ஒரு 2 நிமிஷம் கிட்டே வந்து ஸ்லோவாக லோடிங் ஸ்க்ரீன் காட்டும். ஏன்னா நம்ம விபிஎன் போட்டுக்கு ஒரே காரணத்தால் தான் இந்த லோடிங் ஸ்க்ரீன் காட்டுது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பொறுமையாகவே போகும், அது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லோடிங் ஸ்க்ரீன் முடிஞ்சு எனக்குள்ளே வந்துருச்சு. இது என்னோடய செகண்ட் ரேடியோ எதுவுமே இல்லை, என்னோடய ப்ரைமரி ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஓகேங்களாக்காகலாம் க்ரியேட் பண்ணல, இது என்னோடய ஒரிஜினல் மெயின் ஐடி தான், ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நேராக செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே வந்தோன்னா இஸ்ரேல் அப்படின்னு இருக்கும். நான் இதை வந்து 18th, அதாவது June 18th நான் இதை வந்து கண்ட்ரி சேஞ்ச் பண்ணேன். என்னோடய இதுக்காக என்னோடய திருப்பி பழைய அக்கௌண்ட்டு, பழைய சர்வர் நான் கொண்டு வரணும்னா December 15 வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 180 டேஸ், அதனால் அடுத்து வரும் 180 டேஸ்க்கு மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்டிமேஷன் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டில் மேட்சஸ்னு ஒரு இது ரெட் மார்க் கூட காட்டுது, பார்த்தீங்களா? இங்கே போனஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுக்குள்ளே எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 6001 UC 1 பேட்டில் காயின்ஸ் இருக்கும். இது நான் வந்து ஒரு 2 நாளாக விளையாடி சேர்த்த பேட்டில் காயின்ஸ் தான், ஓகேங்களா? இப்போது இதுதான் என்னோடய ஹிஸ்ட்ரி, அதாவது நான் எல்லா மேட்சும் எவ்வளோ நாள் மேட்ச் ஆடிருக்கேன் அப்படின்றத காட்டும். இதில் நான் முதல் 2 கிளாசிக் மேட்ச் ஆடினேன், அதில் ஒரு மேட்ச் ஒரு கில் பண்ணேன், இன்னொரு மேட்ச் ஒரு கில் கூட பண்ணாமல் சேர்த்து போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாக 2 நாள், அதாவது 18 June and 19 June ஃபுல்லாக நான் வந்து டிடிஎம் மட்டும்தான் ஆடினேன். டிடிஎம் ஆடி 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 ஒரு 700 பேட்டில் காயின்ஸ்லேருந்து ஒரு 6000 பேட்டில் காயின்ஸ் இருக்கும் நான் கொண்டு வந்துட்டேன், ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ எலிமினேஷன்ஸ், ரேங்க் என்ன, எவ்வளோ பேட்டில் காயின்ஸ் ஒரு ஒரு மேட்ச்சுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற காட்டும், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து லைவாக ஒரு மேட்சும் விளையாடி காட்டிடுவோம், அதுக்கப்புறமா ஒரு இதுவும் காட்டிடுவோம். நான் வந்து உங்களுக்கு மேட்ச் மேக்கிங் பண்ணி லைவாகவே ஒரு டிடிஎம் விளையாடி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன், இதில் இந்த 1 டோக்கன் 2 டோக்கன் 3 டோக்கன் செலவு பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். இதில் மேக்ஸிமம் 1 டோக்கன் செலவு பண்ணி விளையாடுற மாதிரியே வச்சுக்கோங்க. ஆனால் அதில் நான் வந்து ஒரு 20 மேட்சஸ் ஆடணும்னா கேரண்டினா நான் 17 மேட்சஸ் அதில் ஜெயிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த 2 டோக்கன் 3 டோக்கன் யூஸ் பண்ணி மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் ஆடினா அதுவே தோற்று போயிட்டேன். அதில் வந்து கிடச்சதும் வந்து 50 டோக்கனும் நம்ம தான் கிடச்சது. இதில் நான் 1 டோக்கன் யூஸ் பண்ண மேட்ச்சில் வந்து லாஸ்ட் ப்ளேஸ் எடுத்தால் கூட எனக்கு கேரண்டடாக ஒரு 120 டோக்கன் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் நான் விபிஎன் கனெக்ட் பண்ணி தான் விளையாட்டுருக்கேன். விபிஎன் கனெக்ட் பண்ணாமல் ஆப்வியஸாக விளையாடவே முடியாது உங்களால். இப்போ மேட்ச் உள்ளே கனெக்ட் ஆனோடனே ஒரு சின்ன ட்விஸ்ட்டு மட்டும் இருக்குது, அது மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. லோடிங் ஆகிடுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டும், ஓகேங்களா?
350 ப்ளஸ் எம்எஸ் கேரண்டீடாக இருக்கும். அது நம்மளும் எதுவுமே பண்ண முடியாது வீக்கெண்ட் யூஸ் பண்ணி விளையாடுறதால. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் டீமுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக மட்டும் கொடுத்து விளையாடுங்க. இல்லை மூணு டிப்பு மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் இது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பேட்டில் பாயிண்ட்ஸ் எடுத்து ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மூணு டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம் வந்து ஒரு டோக்கன் விளையாடுற மேட்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டோக்கன் மூணு டோக்கன் மேட்ச் கண்டிப்பாக வேணவே வேணாம். இன்னொரு விஷயம் ஸ்லைடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே மறந்துடுங்க. நான் ஸ்லைட் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட்டு விட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் வந்து லேக் நிறையவே தெரியும். அதனால ஸ்லைட் பண்ணவே பண்ணாது. எனிமி அடிக்கும்போதும் சரி சும்மா வச்சு கூட ஸ்லைட் பண்ணாதீங்க. அவ்வளோ லேக் தெரியுது. எனிமி அடிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்று க்ரௌன்ஸ் பண்ணி அடிங்க, இல்லாட்டி ஜம்ப் பண்ணி அடிக்க பாருங்கள். அதே மாதிரி கடைசி டிப்பு பீக்குன்ற ஒரு ஆப்ஷனையும் மறந்துடுங்க ஓகேங்களா. ஏன்னா பீக் வந்து உங்களுக்கு அவ்வளோ டிலே காட்டும். நீங்கள் வந்து பீக் பட்டன் அமைக்கிறீங்க, அதுக்கப்புறமா ஒரு 1 செகண்ட் கழித்து தான் வந்து அவன் பீக்கே பண்ணுவான். நான் யூஸ்வலாக பீக் பண்ணவே மாட்டேன். நான் வந்து எப்பயுமே வந்து நான் வந்து யூஸ்வலாக ஸ்கோப்பும் பண்ண மாட்டேன், வெறும் பீக் பண்ணி தான் அடிப்பேன். ஆனால் இதில் பீக் வந்து டிலே இருக்கிறதால ஸ்கோப்பும் பண்ணி அடிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோட எண்டு கூட போய்க்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஒரு நிமிஷம் மேட்ச் ஃபுல்லாக காட்ட முடியாது, நான் வந்து கட் பண்ணி கடைசிக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா மேட்சோட கடைசிக்கு வந்துட்டோம். அதே மேட்ச் தான், எந்த இதுவும் இல்லை ஓகேங்களா. நம்ம டீம் வந்து ஜெயிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 11 கில்லு தான் எடுத்துருப்பேன், செகண்ட் ப்ளேஸ் வந்துருப்பேன். என் டீம் மட்டும் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு எடுத்துட்டோம். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ பேட்டில் காயின்ஸ் கிடச்சிருக்குன்னா 144 பேட்டில் காயின்ஸ் ஓகேங்களா. 144 பேட்டில் காயின்ஸ் கேரண்டிடாக எனக்கு செகண்ட் ப்ளேஸ் எடுத்ததுக்கு கிடச்சிருக்கு. என் கில்லுக்கும் 8 கில் தான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. நீங்கள் பெரிய இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை, சும்மா கேம்ப் அடித்து கொள்ளுங்க போதும், அவ்வளோதான். பெருசாலாம் வேணாம் ஓகேங்களா. இப்போ நம்ம வெளில வந்துடலாம். பேட்டில் ஷாப் உள்ளே வந்துட்டோம். இது உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு லோடிங் சிஸ்டம் எடுக்கும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 600 யூசி ரெடியும் பண்ணிடுறேன். இது வந்து நம்ம மெயிலுக்கு டைரெக்டாக வந்துடும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேங்களா. இப்போ நம்ம உடனே வந்து அதை கலெக்ட் பண்ண போகிறது இல்லை. எனக்கு இன்னொரு 100 யூசி நான் ரெடியும் பண்ணுறதா இருக்கேன் ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் மேட்ச் ஆடிட்டு அதையும் வந்து நான் சேர்த்து காட்டுறேன் ஓகேங்களா. நான் அடுத்து ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட வந்து மேட்ச் ஆடிட்டேன். இதில் வந்து இதுதான் கடைசி மேட்ச். இப்போ வந்து என்கிட்ட திருப்பி ஒரு 1000 யூசி 1000 பேட்டில் காயின்ஸ் நான் எடுத்துட்டேன். அந்த முன்னாடி ஒரு 6000 பேட்டில் காயின்ஸ் ரெடியும் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து திருப்பி ஒரு 1000 பேட்டில் காயின்ஸ் நம்ம ரெடியும் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ வெளில வந்துடலாம். வெளில வந்த உடனே பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதுதான் இது யூஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. க்ளோஸ் பண்ணிங்கன்னா இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா என்கிட்ட 1127 பேட்டில் காயின்ஸ் இருக்குது. முன்னாடி ஒரு 6000 பேட்டில் காயின்ஸ் நம்ம ரெடியும் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி ஒரு 1000 பேட்டில் காயின்ஸ் வச்சு நம்ம 100 யூசி ரெடியும் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இது உள்ளே போகிறது கொஞ்சம் லோடிங் ஸ்க்ரீன் எடுக்கும் ஓகேங்களா. பெஸ்ட்லி முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சீக்கிரம் வாடா வந்துட்டான் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ஒரு இது, ஐயோ எவ்வளோ லோடிங் ஸ்க்ரீன்ரா. கீழே அப்படியே வாங்க வந்தீங்கன்னா கடைசியாக இருக்க ஒரு ரெடீம் காயின் தான் நம்ம ரெடீம் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அட வாப்பா சீக்கிரம். ஓகே ஃபைன் வந்துருச்சு. இப்போ நம்மளால 6000 யூசி நம்ம ரெடீம் பண்ணதால் அதை அடுத்த 3 வாரத்துக்கு நம்மளால் ரெடீம் பண்ண முடியாது ஓகேங்களா. இப்போ இந்த 100 யூசி நம்ம ரெடீம் பண்ணிடலாம் ஓகேங்களா. 100 யூசி கிளிக் பண்ணுறோம் ஓகே. அதுவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு, நம்மளோட மெயிலுக்கு வந்துடும் இப்போது ஓகே ஃபைன். நம்ம ரெடீம் பண்ணுறோம். இப்போ நம்ம மெயிலுக்கு போய்ட்டு கலெக்ட் பண்ண வேண்டியதான். ஓகே இப்போ நம்ம வெளில வந்துட்டோம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. என்கிட்ட இன்னும் ஒரு 7000 காயின்ஸ் நான் சேர்த்து இது பண்ணிட்டேன். அப்போயும் என்கிட்ட இன்னும் ஒரு 34 டோக்கன் பேலன்ஸ் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ண போகிறது தெரில. திருப்பி மேட்ச் ஆடி திருப்பி யூசியாக ரெடீம் பண்ணிக்கலாமா என்னன்னு தெரில, பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு இது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் இருக்க செலக்ட் பண்ணோன்னா வந்து 600 பேட்டில் காயின் சி 600 யூசிக்கான இது ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட் ரெடீம் பண்ணது 600 பேட்டில் யூசி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு 40 மினிட்ஸ், ஏன்னா இது 40 மினிட்ஸ் முன்னாடி நான் விளையாடினது ஓகேங்களா. இது வந்து இப்போது ரீசெண்டாக 100 யூசி. ஸோ ஓகே, இது வந்து நம்ம ரெண்டு மேட்ச் விளையாடினதுக்காக இந்த ஸ்க்ராப் ரெண்டு ஸ்க்ராப் வந்து நம்மளுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க பப்ஜிக்காரங்க ஓகேங்களா. வேற எதுவும் இல்லை, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு வரமா நம்ம எவ்வளோ பேட்டில் காயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1214 பேட்டில் காயின்ஸ் இருக்குது. இது தவிர எனக்கு இன்னும் வந்து பேட்டில் காயின்ஸ் நான் ரெடி சி எனக்கு இன்னும் யூசி வந்து ஒரு 140 யூசி வந்து இதில் ராயல் பாஸ்லேருந்தும் வரணும். சரி அதையும் நம்ம ரெடீம் பண்ணணும் கூடிய சீக்கிரம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் இப்போ லைவாக ஒரு 700 யூசி நான் வந்து லைவாக ரெடீம் பண்ணி காட்டிட்டேன்.
உங்களுக்கு வேணும் பேட்டில் காயின்ஸ் டோக்கன்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க ரெடீம் பண்ணணும் அப்படின்னு நினச்சுன்னா நீங்கள் வந்து சர்வர் மாற்றி கூட பண்ணிக்கலாம், நாட் அ பிக் டீல். ஓகேங்களா, இதில் ஒரு முக்கியமான கொஷின், எல்லாருக்கும் தேவைப்படுற கொஷின். இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் மாற்றின இந்த சர்வர் மாற்றின காரமாக சர்வர் மாற்றின காரமாக வந்து நம்ம பிஜிஎம்ஐக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படியே வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் தான் நம்ம மாற்றினது. ஸோ அப்படியே திருப்பி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுனா கூட நான் இது வந்து நம்ம கஸ்டமர் ஐடி கஸ்டமர் கேரில் சொன்னால் கூட சரி பண்ணி கொடுத்துருவாங்க, ஸோ பிரச்சனையே இல்லை. எனக்கு அதையும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 வரைக்கும் பப்ஜி மொபைல் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு டிசம்பர் 15 வரைக்கும் தான் நான் மாற்ற முடியாது. ஸோ நான் அதுக்கப்புறமா அடுத்து இன்னொரு 15 நாள் கூட இருக்கும், அப்பயும் கூட ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ கிளிப் ரெடி பண்ணி பண்ணுறேன், இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல, பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகே தேங்க்யூ, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இது மாதிரி இன்னும் வீடியோஸ் என்ன என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். தேங்க்யூ.